ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுப்புதல் அக்கில் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாரும் வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஆமே. ஜெபிப்போ. ஆமே. நீரே என் தஞ்சே, என் கோட்டை நீரே, என் ரட்சக நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நான் மூழுதோ, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. கர்த்தராய் தேவன் கண்மலி, அப்பா எங்கள் நேசருமாய் எங்கள் மீட்பருமாய் நீ இருக்கிற ராஜா. அப்பா நீர் எங்கள் மன துருக்கமும் அப்பா எங்கள் வாழ்வின் நோக்கமா இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரப்பா, நன்றியோடு சோத்திருக்கிறப்பா ராஜா. மறுபடியும் தேவரையும் சமூகத்துல இருந்து உண்மை போற்றும் துதிக்கும் ஆராதிக்கை கொடுத்து இந்த மகத்துமுள்ள கிருபைக்காகப்பா பாதம் வந்து நன்றி செலுத்துற ராஜா. இந்த வேளையில் தேவரி மகிமின் பிரசன்னத்தை காணத்தக்கதாக அப்பா உம் பிள்ளைகளாக எங்களை கூடி வர கிருபை கொடுத்தீரே. இந்த நாளுக்கா ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் தேவட மகிமையை நான் காண்பேன் என்று சொல் தாவிதவே சொல்றேன். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன். அவள் ஆலயத்தை தங்கின மகிமை காணும்படிய என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவர் ஆலயத்திலே தங்கியிருப்பை நாடுவேன் சொல்லத்தில் வாழ்வேன். நாங்கள் போகும் இடம்லாம் தேவடைய பிரசன்னத்தை காணத்தக்கதாக அப்பா நாங்கள் எக்காலத்தில் எப்பொழுதும் எங்கள் துதி அப்பா உம்முடைய துதி எங்கள் நாவில் உச்சரிக்கப்படத்தக்கதை எங்கள் அருள் செய்ப்பார். இந்த வேளையில் தேவரே நீர் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அப்பா நீர் எங்கள் ஆசீர்வித்து வல்லெடுத்தும கருத்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து வல்லம் நாம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. 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 முதல் பாட்டு, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் முற்றே நீயாவாய், உண்மை வழியே நீயாவாய், உயிரின் முற்றே நீயாவாய், உண்மை வழியே நீயாவாய், உறவு பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவு பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. லட்சுமி பார்க்கணும் கூட்டு. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
நீர் இல்லாதனால் எல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவு நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பு நீயாவாய், எனது உயிர்ப்பு நீயாவாய், எனது மீட்பு நீயாவாய், எனது உயிர்ப்பு நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அல்லேலூயா. அடுத்த பாடல், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பனேந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்லமிப்ப உண்டனக்கு, 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 காக்கும் வல்லமிப்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயா மிகுந்ததுர்காலத்தில் ஆவை குறைந்ததான், மீப்ப உதிர பலத்தான் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றுமேனுள்ளமாறிட்டு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீப்ப உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீப்ப உண்டனக்கு, காத்திடுவாய் என்றுமே, காத்திடுவாய் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீபரே, யாக்கை விட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவே. அகலால உயரமோ எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீப்ப உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீப்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா.
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆரம்ப ஜபத்தை ஏறெடுத்து பாடல் வேலையை நடத்தி கொடுத்த அருமையான சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மையோடு இணைப்பில் எமிமா, அருமையான மகள் எமிமா இருக்கிறாள். அவள் இசைக்கருவியோடு சேர்ந்து சில பாடல்களை இப்பொழுது பாடுவாள். அவளோடு கூட இணைந்து நாமும் அந்த பாடல்கள் மூலமாய் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். இப்பொழுது அருமையான மகள் எமிமா இணைப்பில் வரும்படி அன்பை அழைக்கிறேன். லிங்க் வேணுமோ? யாருக்கு கேள்வியா நீங்களாக்கா? Thank you.
கத்தர் அருமையான மகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற இணைப்பில் இணைந்திருக்கிற அருமையான தம்பி ஜோனத்தான், ஜோனத்தான் இணைப்பில் வரும்படி நான் அன்பை அழைக்கிறேன். கீபோர்டு வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார். கத்தர் கொடுத்த நல்ல தாளந்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தி வருகிற தயவுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ அருமையான மகன் ஜோனத்தான் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். Thank you.
கர்த்தர் அருமையான மகனை ஆசீர்வதிப்பாராக. பெற்றோர்கள் இதை கவனத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகளை பாடத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய காரியத்திலும் அவர்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாற்ற வேண்டியது கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்த ஒரு பொறுப்பாயிருக்கிறது. அருமையான பெற்றோருக்கு நான் வாழ்த்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல நம்முடைய உலகத்தில் அநேக பிள்ளைகள் எழும வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். இப்பொழுதும் நாம் ஜப நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த ஜப குறிப்புகள் அத்தனையும் நான் ஏற்கனவே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருக்கிறேன். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திற்காக அதை நான் அனுப்பியிருக்கிறேன். இப்பொழுது அதே குறிப்புகளை நாம் யாவருமாய் ஒருங்கிணைந்து நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம். ஒரு மனமாய் கூடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார். அநேகர் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அக்னி எழும்போ. அவை கர்த்தர் தாமே இப்பொழுது அந்த ஜெப வேளையை நமக்கு ஆசீர்வதி தரப்போகிறார். இந்த நேரத்திலும் நம்மத்தில இந்த ஜெப வேளை நடத்தும்படி அருமையான சகோதரன் ரத்தன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது இணைப்பில் வரும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர், கர்த்தருடைய ஊழியங்களை சபையோடு இணைந்து செய்கிறவர்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த ஜெப குறிப்பை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அருமையான சகோதரன் ரத்தன்ராஜ் அவர்களை நான் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் இணைப்பில் வரவில்லை என்றால் நாம் தொடர்ந்து அந்த ஜெப குறிப்புகளை தேவனுடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவா, ஜெபத்தை தள்ளாதிருக்கிற தேவா, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே பதில் கொடுக்கிற தேவா. தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் போது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் மாசற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். இவ்வளவு நேரமாய் பாடலினால் இசை கருவிகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினோம். கர்த்தர் கேட்டார், அவர் நாமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார். நாம் கடந்து வருகிற இந்த காலங்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஒரு சிறையிருப்பின் காலங்களாய் நமக்கு இருக்கிறது. எங்கேயும் போக முடியாதபடி, வேலையை செய்ய முடியாதபடி, படிப்பை தொடர முடியாதபடி, ஊழியங்களை செய்யக்கூடாதபடி, ஒரு நல்லது கெட்டது சுப காரியங்கள் அல்லது மற்ற விசேஷங்களை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, பிரயாணங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிற மறுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் ஒரு 6 மாதம் நேர்த்தியாய் நம்ம நடத்தினார். அங்கும் இங்குமாய் அந்த குள்ள நோய்கள் பரவி வருவதை நாம் பார்த்தோம், கேட்டோம். எங்கேயோ உற்பத்தியான அந்த கொள்ளை நோய், அது செய்தியாக கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். அதை காட்சியாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் கண்டோம். அதனுடைய தாக்கம் அநேகரை பாதித்தது. ஏன் நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர்கள் கூட அநேகர் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் கிருபையாய் தன் வல்லமை விளங்கி செய்து சுகத்தை கொடுத்தார். அவ இந்த காலங்களிலும் அதிகமான நபர்கள் இந்த கொரோனா வியாதியின் இருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள். அது பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை நமக்கு ஜெபிக்க முடிய அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதில் எல்லாவற்றையும் வைத்து நாம் இந்த நேரத்தை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் முக்கியமாய் சிலவருடைய குறிப்புகளை வைத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ரெவரண்ட் ஆப்ரஹாம் எஃப்எம்பி நண்ப சுவிசேஷ ஜபக்குழியிலே அவர் போதகராக இருக்கிறார். அந்த ஊழியத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர்கள் இப்பொழுது வென்டிலேஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வென்டிலேஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற தேவா, நாம் யாவரும் ஒருமனப்படுவோம். ரெவரன் ஆப்ரஹாம் அவருடைய பெயரை தேவனுக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். தேவரே, உடைய ஊழியக்காரன் அப்பா, உடைய வார்த்தையை அறிக்கை செய்கிற மகன் அப்பா, இரக்கம் பாராட்டும். இப்பொழுதே மகனுக்கு அற்புத சுகத்தை கொடுக்க முடியாது. நாம் கட்டளை எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஊழியக்காரர்
பரிபூர்ண சுகம் பெற்றுவிட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா. அதுபோல ஐசக் சாமியல் என்கிற ஊழியக்காரர் இளம் வயது, சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது. இவரும் எஃப்எம்பியில் மிஷினரியாக இருக்கிறார். பிரெயின் கேன்சர் வந்து சிஎம்சி ஆஸ்பத்திரி வெள்ளூரில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். கேன்சர் எவ்வளவு கொடிதானது தெரியும், அது பிரெயின் கேன்சர் எவ்வளவு மோசமானது என்பது தெரியும். ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். இப்பொழுது இந்த கொள்ளை நோய் மாத்திரம், இந்த கொடிய நோய் பிரெயின் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிற இளம் வயது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்கார் மீது உடைய வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அற்புத சுகம் உண்டாகிவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்த சாட்சியாக எடுத்து நிறுத்தி இன்னும் அப்பா மகன் உற்சாகமே ஊழியச்சையும் கூட ஊழியம் செய்வதற்கான புது பலனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டம். எங்கள் ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல குரோம்பேட்டை பகுதியில் போதக ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் கமாலியல், அவர் மியாட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மியாட் ஆஸ்பத்திரியில் என்றால் எவ்வளவு செலவாகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எந்த மருந்தும் மாத்திரையும் இல்லை, தேவனே சுகம் கொடுக்க வேண்டும். அவை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கட்டளையிடும்படியா சுபிக்கிறேன். தேவரே, உடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பாஸ்டரை தொடுபடியா சுபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மேபல் என்ற சகோதரி, சற்று வயதானவர்கள், 70 வயதை நெருங்கினவர்கள், கோயம்புத்தூர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொரோனா பாதிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பயத்தோடு சொன்னார்கள். கர்த்தர் தாமே அவருடைய பயத்தை எடுத்து போடட்டும், அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், சரீரத்தில் நல்ல பலன் உண்டாயிருக்கட்டும். அப்பா, ஒரு கொள்ளை நோயினால் அவர்களுடைய பொல்லாப்பு வந்ததுன்னு சொல்லாதபடி அவருக்கு நன்மை உண்டாகத்தக்கதா இந்த கொடிய நோயிலிருந்து விலைக்கு பாதுகாக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் டாக்டர் மாலி அவர்கள் மருத்துவராக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் யாருக்குள் கொரோனா நோய் இருக்குன்னு தெரியாது. எல்லா வியாதியஸ்தினையும் இவர்கள் செக் பண்ணணும், மருந்து கொடுக்கணும். அவை பலரோடு இவர்கள் கான்டாக்டில் இருப்பார்கள். அவை கொள்ளை நோயர்களை தொற்றிக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் தாமே கேட்டு நம்முடைய ஊழியத்தை சார்ந்த டாக்டர் மாலினி இந்த மகளை தங்கள் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர்கள் தங்கள் சரீரத்தை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் நல்ல கிட் மெடிக்கல் கிட் கொடுக்கிறார்கள். தங்கள் முழுவதுமாய் மூடிக்கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நல்ல கவசம். அந்த இரத்த கவசம் மகளை மூடிக்கொள்ள முடியாது சொல்லிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற 24ஆம் தேதி பிறந்த நாளை நினைவு கூற போகிறோம். மோனிகா என்ன மகளுக்காக செபிக்க போகிறோம். பூனாவில் இருக்கிறாள். ஆனால் நம்முடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற டாக்டர் அருமையான சகோதரர் தங்கவேல் தங்கவேலன் அவருடைய மகன் வழி பேத்தி, இந்த பேத்திக்காக செபிப்போம். சமீபத்திலும் துருத்திருப்பான தேவன் நம் ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே மோனிக்காவை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆயுசின் வருஷத்துக்குள் பிரவேசிக்கு போகிற மகளுக்கு நிறைவான பலன் உம்மிடத்திலிருந்து உண்டாய் இருக்கட்டும். அதுபோல அதே 24ஆம் தேதி பிறந்த நாளை நினைவுகூற போகிற பிரணதி அன்னபிரபு என்ற மகளுக்காக 10th படிக்கிற மகள், கோத்தகரில் இருக்கிற சகோதரி பீனா அவர்களுடைய மகள், அந்த மகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம் அனைவருடைய வாழ்த்தாலும் ஆசீர்வதமும் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும். இப்படியாக அந்த பிறந்த நாளை நினைவுகூர்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மில்லருடைய மகனுக்கு NCC கல்லூரியிலேயே போஸ்ட் கிராஜுவேட் MA பாடப்படிப்பு கிடைத்திருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கர்த்தர் தாமே அந்த மகனுடைய படிப்பை ஆசீர்வதி தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இறக்கம் பறந்த ஊழியத்திற்காக பல சிரத்தைகளை எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு அப்பா நீர் இறக்கம் பாராட்டும். இந்த மகனுடைய படிப்பை நல்ல விதமாய் முடிக்க நீர் கிருபை பாராட்டும். நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் ஊழியத்தை சார்ந்த அநேக ஆசிரியர்கள் இந்த நாளிலே நாங்கள் ஸ்கூலுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறோம்.
அது நேர்த்தியாக நடக்க கிருபை பாராட்டு. இனி அதில் தடைகள் வராதபடி காத்துக்கொள்ள. இப்பொழுதும் மழைக்காலத்தை எதிர்பார்த்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. மழைக்காலங்கள் இப்போது நியமிக்கப்பட்ட காலங்களாக இருக்கிறது. இந்த காலத்தில் மழை நேர்த்தியாய் பெய்யத்தக்கதாய், அது ஆசீர்வாதத்தின் மழலை மழையாய் இருக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டம். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. வல்லவரே உமக்கு நன்றி, மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. லட்சுமி என்ற மகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவள் கைவிடப்பட்ட ஒரு சூழல், நான் ஹைகோர்ட்டில் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கிறது, நேற்று தினத்தில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த வேலை கிடைக்கத்தக்கதாய், அதனால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய். லட்சுமி என்ற மகளுக்காக செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா. அந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதே போல எங்கள் ஊழியத்தில் இருக்கிற யாருக்காவது தனிப்பட்ட ஜபக்குறிப்புகள் இருக்குமானால் அவைகள் யாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளுக்கு நீர் பதில் தார். நன்றி தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும், ஜபமே ஜீவ ஜப